Hi friends, welcome back to Gaya Cafe. Friends, இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு வீக்கெண்ட் வ்ளாக் தான். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ இஃப் யூ லைக் திஸ் ப்ளீஸ் ப்ரெஸ் த லைக் பட்டன் அண்ட் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீக்கெண்ட் வ்ளாகில் நான் வந்து சாட்டர்டே சண்டே நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய பார்க்க போகிற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அதுக்கு நான் வந்து பர்ச்சேஸ்க்காக நான் போயிருந்தேன். அந்த குழந்தைக்கு நாங்கள் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் நான் வந்து இந்த வ்ளாகில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் சண்டே வந்து நான் கொஞ்சம் என் கிச்சனில் வந்து ஊர்காலாம் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஊர்காலாம் போட்டு வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு செராமிக்கில் வந்து வாங்கலாம், ஒரு ஜார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ நான் அதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கெலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அண்ட் லீவ் யோர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி நாங்கள் சொல்லிட்டு டாமினோஸ் போயிருந்தோம். டாமினோஸ்குள்ளே போய் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக நான் லஞ்ச் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், பட் எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்ததால் நாங்கள் வந்து டாமினோஸில் போயிட்டு பீஸா சாப்பிட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப இந்த குவாரண்டைனில் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி எனக்கு லஞ்ச் வந்துருச்சு. இப்போ மார்கரெட்டா, டபுள் சீஸ் மார்கரெட்டா, அதுக்கப்புறம் ப்ளெயின் ஒன், அதுக்கப்புறம் கார்ன் சீஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு கார்லிக் ப்ரெட்டும் வாங்கியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருப்பி கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருந்துச்சு. அதையும் முடித்தோம். ரொம்ப எம்மியானது. எத்தனை பேருக்கு மார்கரெட்டா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பீஸாவில் எந்த பீஸா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து டபுள் சீஸ் மார்கரெட்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்லிக் ப்ரெட் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரெட்டு. ஸோ இது எப்போ போனாலும் இதை நான் வாங்காமல் இருக்கவே மாட்டேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு சாப்பிடுவார். எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்ப்ரே பண்ணிக்க மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்குவேன். ஓகே, தென் பாருங்கள் நான் என்னென்ன லஞ்சு செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் நான் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடலாம், ரொம்ப லேட் நைட்டும் சாப்பிடக்கூடாது கீரைலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி இதை ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். நான் ப்ரோக்கோலிலாம் போட்டு ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு வச்சுட்டு கடைசியில் போய் அதை போய் சாப்பிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழந்தைங்களுக்காக அந்த குழந்தைக்காக நான் பார்க்க போகிறேன்னு சொன்னாலே அவங்களுக்காக வாங்கியிருந்தேன் ரெண்டு டிஷர்ட்டு. இது வந்து தெர்மல் பேண்ட்டு. ஸோ இது வந்து ஃபுட்டை கவர் பண்ணுற மாதிரி, ஃபுல்லாக பாடியில் ஃபுட்டு சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேண்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு டாப்பு. அதுக்கப்புறம் இந்த ஜுவல்லரி ஷாப் போயிருந்தோம். ஆக்சுவலாக டெல்லியில் வந்து ஜுவல்லரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஷாப்ஸ்லாம் இங்கே கம்மி தான். ஆக்சுவலாக கல்யாணம் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் இருக்குது. இந்த கடா தான் நாங்கள் எடுத்தோம். ஆக்சுவலாக இங்கே நார்த் இந்தியன்ஸ் வந்து கடா வந்து ஃபேமஸ்ஸு. எல்லா குழந்தைங்களுக்கும் கடா போடுவாங்க. ஸோ நான் இந்த கடா தான் செலக்ட் பண்ணேன், அட்ஜஸ்டபிள் டைப்பு. ஸோ இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதால இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ பின்னாடி இந்த ரிங் வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பு. ஸோ இந்த மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த குழந்தைக்கு நாங்கள் கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ வெள்ளி ரேட்லாம் ஆக்சுவலாக வந்து 62 ருபீஸ் பர் கிராம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். பிக் பஸாரில் போய் துணி எடுக்கும் போது கூடவே நான் இந்த பர்ச்சேஸும் கொஞ்சம் நடந்துச்சு. ஆக்சுவலாக இது எங்களுக்கு பிளானே இல்லை, பட் சடனாக பிக் பஸாருக்குள்ளே இத்தனை வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இதில் 6 வந்து 35 ருபீஸ் இந்த பர்கர் பண்ண வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது கீ 1 kg கண்டிப்பாக ஒரு 40 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் இதை வாங்கிடுவேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா டியூரம் வீட் செமோலினா இது பாஸ்தா, அதுவும் வாங்கியிருந்தேன். இது என் ஹஸ்பண்டோட வேலை, இதை மாதிரி எடுத்து வச்சுருக்காரு. எனக்கு பிஸ்கட்ஸ்லாம் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இதுவும் என் ஹஸ்பண்டோட வேலை பாருங்கள். இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காரு. நான் இதை பார்க்கல, பில்லிங்கில் பார்த்துருந்தா எடுத்து வச்சுட்ருப்பேன். இதுவும் பாருங்கள், இது வந்து இதை நான் பார்த்தேன் பில்லிங் அப்போது, பட் அது வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு விட்டுட்டேன். இது எனக்கு ஆக்சுவலாக நான் இதெல்லாம் வாங்கவே மாட்டேன் நூடுல்ஸ்லாம், பட் அதுவும் வந்து இந்த டைம் அவர் எடுத்து போட்டதால் ஓகே. அதுக்கப்புறம் இந்த பர்கர் பன் பார்த்திங்கன்னா 4 பன்ஸு தான், இது 30 ருபீஸு. ஸோ பாருங்கள் இது வந்து அமுங்கி போச்சு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததில். இது வந்து 6 வந்து 35 ருபீஸ், 4 பன்ஸ் வந்து 30 ருபீஸ். பாருங்கள் எப்படி விற்கிது. இதை நான் பார்க்காம இந்த 4 பன்ஸை எடுத்துட்டேன், பட் ஓகே. ஆக்சுவலாக தெரிஞ்சிருந்தால் நான் அந்த பெருசை எடுத்திருப்பேன்.
ஓகே சம்மா பர்ச்சேஸ்ன்னு போனால் என்ன நம்மளுக்கு நஷ்டமும் சகஜமாப்பா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கொஞ்சம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1900 நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், அப்போது வந்து அவங்க 100 ருபீஸ்க்கு இன்னும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லிங் வந்து 1900 பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அரிசி அங்கே போனால் தான் கிடைக்கும். ஸோ அதனால் அரிசியும் நாங்கள் பச்சை அரிசி மட்டும் 1 kg எடுத்தேன், இதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் இந்த 100 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா 1900 பே பண்ணலாம் அப்படின்னு சொன்னதால் நான் போய் எக்ஸ்ட்ரா பன்னீர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எசன்ஸ் பாட்டில், இது வந்து லெமன் எசன்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா கார்டமம் எசன்ஸு. ஸோ இது ரெண்டும் நான் வந்து சும்மா பேக்கிங்க்கு வேணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வாங்கினேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருந்தால் நல்லது அப்படின்ட்டு. அப்புறம் நான் மறுநாள், இது ஆக்சுவலாக சண்டே நெக்ஸ்ட் டே, இது சண்டே வந்து நாங்கள் வந்து ஷாப்பிங், அதாவது இந்த செராமிக்கில் வாங்கிறதுக்காக போயிடணும். இந்த செராமிக்கில் ஜார் வாங்கிறதுக்கு பயங்கர வெயில், ஆனால் அந்த வெயிலையும் வந்து பயங்கரமாக குளிர்ச்சி, பயங்கர கையெல்லாம் விரைச்சி போகிற மாதிரி சில்னஸ்ஸை, எனக்கு பாக்கெட் வரை இல்லை என்னுடைய டிஷர்ட்டில், அதனால் வெளியவே வச்சுட்டு வந்துட்டுருந்தேன். ஸோ ரொம்ப சில்லிங் சில்னஸ்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள், பட் இந்த சுத்தமாக இந்த வெயில் தெரியல அந்த அளவுக்கு சில்னஸ்ஸு. இதுதான் அந்த ஷாப்பு, ரோட் சைட் ஷாப் தான், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அழகாக ஷேப், அந்த ஃப்ளவர் வாசஸ், அதுக்கப்புறம் வந்து சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. துளசி மாடம் இங்கே பாருங்கள், பாட்டிலில் வந்து ஓப்பனிங் மாதிரி, அதில் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க, பிளான்ட்ஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்ஸு, இது எல்லாமே பிளான்ட்ஸ் வைக்கிறது தான். நிறைய வீட்டில் இங்கே வந்து வெளியே டெக்கரேட்டிவ் இந்த மாதிரி பாட்ஸ் இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் வந்து பாட்ஸில் பிளான்ட் வீட்டுக்குள்ளே வைக்கிறது அந்த மாதிரிலாம் வைக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த இந்த ஷாப்பில் தான் நாங்கள் வந்து போயிட்டு அந்த உப்பு ஜாப்பிடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு வாங்க போயிருந்தோம். ஸோ இந்த 4 jar தான் வாங்கினேன். இதை கழுவி வெயிலில் மாடியில், அதாவது வெயில் இல்லை பட் இருந்தாலும் மாடியில் போய் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இது நான் இந்த பிக்கிள் பண்ணியிருக்கேன், இது நான் வந்து தனி ரெசிபி போடுறேன். இது ஜிஞ்சர் அண்ட் சில்லி பிக்கிள், இது வந்து பிபி பேஷண்ட்ஸ் கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ஸோ இதை நான் கண்டிப்பாக ஒரு ப்ளாக், இது தனியாக வந்து ஒரு ரெசிபி வீடியோ போடுறேன். இது வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெமன் பிக்கிள் ஒன்று, அதுக்கப்புறம் ஆம்லா பிக்கிள் ஒன்று, ரெண்டு போட்டிருந்தேன். ஸோ இது ரெண்டு, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் குட்டி இதில் வந்து நான் அந்த குல்கந்த், அது கொஞ்சம் மீதி இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து போட்டு வச்சுருக்கேன். குல்கந்த் வந்து சாப்பிட்டா நல்லது, குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. என் பாடி ஹீட் பாடின்றதால நான் எப்போதுமே அதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது. ஸோ இதுதான் என்னுடைய 4 jar போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது தான் வாங்கி என் சண்டே வந்து நான்வெஜ்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ இப்படி தான் எங்கள் வீக்கெண்ட் போச்சு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை, வீல் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.